ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு டவுட் சீரியஸோட 99வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் கேட்ட க்வெஸ்டினுக்கான ஆன்சர் தான் பண்ண போகிறேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. நேற்று வீடியோ பண்ணல அப்படின்றதுனால கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து 30 பேர் க்வெஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த 30 கமெண்ட்ஸுமே எடுத்து அப்படியே ரீப்ளை பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாக பார்த்து தான் ரீப்ளை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட க்வெஸ்சன் என்ன, அதுக்கான பதில் என்ன எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ப்ரோ ஃப்ளிப்கார்ட்டில் பிக் சேவிங் டேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி ரியல்மியோட ஜிடி நியோ 2 ஆஃபர் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃப்ளிப்கார்ட்டில் பிக் சேவிங் டேஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ப்ளஸ் மெம்பர்ஸ்க்காக 2ஆம் தேதியிலேருந்து, ரெகுலர் யூஸர்ஸ்க்கு 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை தாண்டி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ லிங்க் ஐபட்டனில் கொடுக்குறேன், ஆஃபர் ஜோன் வீடியோவை செக் பண்ணுங்கள். ரியல்மியோட ஜிடி நியோ 2 ஆஃபர் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது வந்து வருதா அப்படின்றது தெரியல, நாளைக்கு தனி வீடியோ மேக் பண்ணுறேன். அதில் என்னென்ன மொபைலுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஜிடி நியோ 2 ஆஃபர் இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்து ப்ரோ, 15,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல டேப் சொல்லுங்க. அப்புறம் ஏன் ப்ரோ டாப் மொபைல் கம்பெனிஸ் டேப்லெட் லான்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 15,000 ரூபாய்க்குள்ள நல்ல டேப்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல்மியோட டேப்லெட் மட்டும் தான் கன்சிடர் பண்ண முடியும். அதை தாண்டி வேற எந்த டேப்லெட்டுமே 15,000 ரூபாய்க்குள்ளே இல்லை. ஸோ 15,000 ரூபாய்க்கு ரியல்மி டேப்லெட் பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி மற்ற கம்பெனிஸ் டேப்லெட் லான்ச் பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன கணக்கில் சொல்கிறீங்கன்னு தெரியல. சாம்சங் லான்ச் பண்ணியிருக்காங்க, மோட்டோ லான்ச் பண்ணிட்டாங்க, ரியல்மி லான்ச் பண்ணிட்டாங்க, ஜவுமி லான்ச் பண்ணிட்டாங்க. அது போக வேற ஒரு சில கம்பெனிஸ் ஓப்போலாம் டேப்லெட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, விவோ டேப்லெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஓப்போ வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒன் ப்ளஸ் கூட லான்ச் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லா டாப் கம்பெனிஸுமே டேப்லெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அடுத்தடுத்து அதனோட லான்ச்சிங் எதிர்பார்க்கலாம். அடுத்து நத்திங் ஃபோன் எப்போ வரும், என்ன பட்ஜெட்டில் வரும், சாலிடாக எவ்வளோ நாளில் வரும், ஒர்த்தாக வெயிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சாலிடாக எவ்வளோ நாளில் வரும் கண்டிப்பாக எனக்கு தெரியாது நண்பா. கம்பெனி லான்ச் டேட்டை சொல்லாமல் உறுதியாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. ஆனால் லீக்ஸ் வச்சு நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த மாதத்தில் வரப்போகுது அப்படின்றது. ஆமாம், இந்த மாதத்தோட மிட் அல்லது 3வது வாரத்தில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 3வது வாரத்தில் வரப்போகிறது. வெயிட் பண்ணுறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,000 ரூபாத்துலேருந்து 27,000 ரூபா ப்ரைஸ்க்குள்ளே இருக்க போகுது. அப்படியே ஒன் ப்ளஸ் மொபைலை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ கம்மி ப்ரைஸில் ஒரு நல்ல ஒன் ப்ளஸ் மொபைல் ஸ்னாப் ட்ராகன் 7th ஜென்ரேஷன் ப்ராசரோட வரப்போகுது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுறது ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அவங்க வந்து ஓவர் பிரைசிங் பண்ணாத வரைக்கும். அடுத்து ஜவுமியோட 11i ஃபோன் இந்த ஃப்ளிப்கார்ட்டோட பிக் சேவிங் டேஸில் ஆஃபரில் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, நாளைக்கு வீடியோ பண்ணுறேன் அதில் என்ன மொபைலுக்கு ஆஃபர் வருது அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். அடுத்து யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கும்போது இடையில வர அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் குறையுமா, இல்லை ஆட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வருமா? ஆட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் அப்படின்றது இருக்க தான் போகுது. ஒரு ஆடை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எங்களுக்கு கிடைக்க தான் செய்யுங்க. ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னா ப்ராஃபிட்டே கிடைக்காம இருக்காது. ஸ்கிப்பபிள் ஆட்ஸ்க்குன்னு ஒரு சில ப்ராஃபிட் கொடுப்பாங்க, ஸோ அதை கொடுத்துருவாங்க. அடுத்து ப்ரோ, ஃபோனில் சிஸ்டம் அப்டேட்னு மெசேஜ் வருது, ஆனால் ஆண்ட்ராய்டு 10 அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டு விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, பக்கு சில சமயம் பக் இருந்துச்சுன்னா சிஸ்டம் அப்டேட் காமிச்சிட்டே இருக்கும், அது ஒரு பெரிய விஷயம் சில சமயங்களில் ரெட்மி ரியல்மி இந்த மாதிரியோட பிராண்ட்ஸோட வாட்ச் கூட நான் ரொம்ப கம்மி பிரைஸில் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குறிப்பாக இந்த ஃபயர் போல்ட் அப்படின்ற கம்பெனியோட ஸ்மார்ட் வாட்ச்லாம் ரவுண்ட் ஐயோட பார்க்குறதுக்கு சூப்பராக, கால் ஃபீச்சர்ஸ் ஒரே நம்மளால 2,500 ரூபாய் கிடைக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஆக்டிவாக இருந்தாலே போதும், அடுத்தடுத்து வரப்போகிற பெஸ்ட்டான ஸ்மார்ட் வாட்ச் டீல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், வாங்குறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு டைமும் தனி வீடியோ பண்ணுறது அப்படின்றது வாய்ப்பு இல்லை நண்பா. அடுத்து மோட்டோவோட மொபைல்
மொபைல் கேமரா நல்லா இருக்குமா? கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். இதுவரைக்கும் யூஸ் பண்ணுறத வச்சு சொல்கிறேன், நல்லா தான் இருக்கும். அடுத்து நத்திங் மொபைல் எப்போ வரும்? ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன், 5G வந்தால் 4G ரீசார்ஜ் காஸ்ட் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாய்ப்பே இல்லை நண்பா, 5G வந்தால் 4G காஸ்ட் இன்னமும் அதிகமாக தான் ஆக போகுது. 5G வரதுனால 4G எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஆரம்ப கட்டத்தில் 4G காஸ்ட்டை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 4G காஸ்ட் இன்னமும் அதிகமாக போகுது. 5G காஸ்ட் வேற லெவலில் ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து 4G மாதிரி டபுள் மடங்கு பிரைஸ் கூட 5G இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் 4G பிரைஸ் கம்மியாகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5G வந்தாலும் 4G டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு 4G பிரைஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. வியோட T1 4G நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கே, இது வரைக்கும் நான் யூஸே பண்ணல எப்படி சொல்ல முடியும்? லான்ச் ஆயிடுச்சானே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அடுத்து ப்ரோ 25K மொபைல் மோட்டோ H20 ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறாங்க, வாங்கலாமா? எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைல் நிறைய சேவைகள் 20,000 பிரைஸ்க்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிக் சேவிங் டேஸை செக் பண்ணுங்க, 20,000 பிரைஸில் கிடச்சிருந்தா சூப்பரான டீல். 25,000 நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஓகேயான டீலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மி பிரைஸில் ஆஃபரில் ஏதாவது எடுக்க முடியாதுன்னு பாருங்க, ரொம்பவே நல்ல டீலாக இருக்கும். அடுத்து ப்ரோ ஒய் மொபைல் நெட்ஒர்க் கண்டினியூலி இன்க்ரீஸ் பிளான் காஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒய் ட்ரை கான் கிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. மொபைல் நெட்ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது உலகளவில் பார்த்தாலே இந்தியாவில் மட்டும்தான் இன்டர்நெட்டோட காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ அதனால தான் மொபைல் நெட்ஒர்க் அவங்களுக்கு லாபம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால இப்போ லாபத்தை கூட்டிகிட்டு இருக்காங்க, நம்மளோட ப்ரைஸ் அதிகப்படுத்தி. அதே மாதிரி அவங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸும் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் காம்படிஷனுக்கு யாரும் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் ப்ரைஸை கூட்டினா தான் அவங்களால லாபம் அதிகம் சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளாம் இன்டர்நெட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் போனாலும் நம்ம போட தான் போகிறோம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு ப்ரைஸ் ஏற்றிட்டு இருக்காங்க. ட்ராய் ஏன் இதை ரெஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே சொல்லிட்டேன், உலகளவில் இந்தியாவில் தான் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸை கூட்டுறது அப்படின்றது ஓகே தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க போல, அதனால தான் ரெஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அடுத்து ஓப்போவோட ஓப்போ A31 ஆண்ட்ராய்டு அப்டேட் 10 அப்டேட் கண்டிப்பாக தெரியாது நண்பா. எந்த மொபைலுக்கு எப்போ அப்டேட் கொடுக்குறாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது, கம்பெனியும் சொல்ல மாட்டேன்றாங்க. அடுத்து 25,000 ஒன்ப்ளஸோட நியூ மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 25,000 என்ன மொபைல் வாங்கலாமான்னு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்ப்ளஸோட நாட்டு இந்த ஆஃபரில் 28,000-27,000 வருது, முடிஞ்சதுனா அதை ட்ரை பண்ணுங்க. வேற வழியில் நான் மட்டும் ஒன்ப்ளஸோட நாட்டுக்கு போய்க்குங்க. அடுத்து ஒன்ப்ளஸோட ஒன்ப்ளஸ் 5T 2022 ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 10,000 அப்படின்னு கேட்டிருக்கீங்க, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து புதுசாக கிடைக்குது உங்களுக்கு, அது வந்து நியூ கண்டிஷனில் இருக்குது, இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னா ஓகே, 10,000 அப்படின்றது ஓகேயான ப்ரைஸ். அப்படி இல்லை எனக்கு செகண்ட் ஹேண்டில் தராங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது, வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா இப்போ ஒன்ப்ளஸ் 7 நமக்கு வந்து ஒரு 10-15,000 கிடைக்கும் செகண்ட் ஹேண்டில். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ போல ஒன்ப்ளஸ் 5T வாங்குறது ஒர்த் இல்லை நண்பா. அடுத்து போட் ராக்கர்ஸ் குட் ஃபார் கேமிங் கேட்டிருக்கீங்க. போட் ராக்கர்ஸில் நிறைய ஹெட்ஃபோன் இருக்குது, நீங்கள் எதாவது சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் போட் எப்பவுமே கேமிங்கு நல்லா தான் இருந்திருக்கு. பெஸ்ட் கேமரா மொபைல் அண்டர் 18K சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைய மொபைல் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். சமீபமாக ரிவ்யூ பண்ணேன், ரியல்மியோட Realme 9 4G கூட ரொம்ப நல்லா இருந்தது கேமரா. ஸோ நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம், சரியாக 18,000 ப்ரைஸ்க்கு வருது. அடுத்து ஒன்ப்ளஸோட ஒன்ப்ளஸ் நாட் 2T லாஸ்ட் டேட் சொல்லுங்கள். இது வரைக்கும் யாருமே கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் வந்து லீக்ஸ் என்ன சொல்லிச்சுன்னா மேலே கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ மேலே லான்ச் ஆக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மேலே கரெக்டாக சொல்லணும்னா 3வது வாரத்தில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பெஸ்ட் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் ஆஃபர் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தனித்தனியாக ஒவ்வொரு ஹெட்ஃபோன்ஸ்க்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறது முடியாது, டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நிறைய சேவிங்களில் 2,000 இன்றைக்கு கூட போட்டோட ஒரு 2,500 ரெகுலராக சேல் பண்ணுற ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸை 1,300 ஷேர் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அது வேறு லெவல் டீல். ஏன்னா அதனோட மற்ற கலர் ரெட் கலர் தவிர மற்ற கலர் இல்லாமல் 2,500 தான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் 1,300 ரெட் கலரை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ யாரெல்லாம் வாங்கியிருந்தீங்களோ அவங்களுக்கு சூப்பரான டீல். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ஆஃபர்ஸாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து டெலகிராமில் ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், அதிகப்படுத்த ட்ரை பண்ணுறேன். அடுத்து ரெட்மியோட Redmi 10 Pro வாங்கலாமா ப்ரோ? கண்டிப்பாக வாங்கலாம். ப்ரைசிங் தான் ரொம்ப முக்கியம் நண்பா. ஒரு 17,000 கிடைக்குதுன்னா தைரியமாக வைக்கோங்க. 15-17 வரைக்கும் இருக்கிற பட்சத்தில் சூப்பரான ப்ரைசிங் வாங்கலாம். அதுக்கு மேலே வாங்குறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, ஏன்னா அது ஒரு 4G மொபைல் தான். அப்படி இருக்கும்போது அதை விட பெட்டரான மொபைல்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் வந்து 18-19,000 போகிறீங்க அப்படின்னா மட்டும் அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் கேட்ட நிறைய க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் என்ன எதுக்கு எப்பவும் மாதிரி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.